இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் மத்தியானம். 5 டேஸ் முன்னாடி நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படினா முட்டை கறி ஒன்னு பண்ணிருந்தோம். கேரளா ஸ்டைல் ஒரு முட்டை கறி ஒன்னு பண்ணிருந்தோம். அந்த முட்டை கறி பண்ணும்போது வந்து நிறைய தாட்ஸ் வந்து நீங்க சொல்லிருந்தீங்க, நீங்க ஷேர் பண்ணீங்க. ஆனா நான் பண்ணல. இந்த முட்டைய கீறி போட சொல்லிருந்தீங்க. அதுக்கு அப்புறம் முட்டைய வந்து இந்த பெப்பர் ஃப்ரை, எக் பெப்பர் ஃப்ரை மாதிரி எல்லாம் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவும் வந்து நாட்டுக்கோழி முட்டை நாங்க வாங்கி இருக்கோம். அதுல பண்ணா இன்னுமே சமையா இருக்கு. ஏனா அந்த வீடியோவும் நம்ம நாட்டுக்கோழி முட்டை தான், கொஞ்சம் பெரிய முட்டையா இருக்கும். பட் அந்த நாட்டுக்கோழி முட்டை தான். சோ இந்த எக் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்றது அப்படின்றத இது வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலில் பண்ணுவோம். ஆயிலில் வந்து எக்கை போட்டு ஃப்ரை பண்ணி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிரேவியாக பண்ணும்போது உங்களுக்கே பார்க்குற உங்களுக்கே வந்து அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சேனலில் 10,000 ரூபீஸ்க்கான கிவ் அவே போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் த கான்டெஸ்ட் லிங்க் வந்து கீழே போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டீடெயில்ஸுமே தெரிஞ்சிடும், எப்படி அதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு. அண்ட் கான்டெஸ்ட் வந்து ஜூன் எண்டோட முடியுது. விதவுட் ஃபர்தர் டாக்கிங் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நாட்டுக்கோழி ஒரு 25 முட்டை நான் வந்து தண்ணி நல்லா ஊற்றி இது மேலே இப்போ வந்து உப்பையும் ஆட் பண்ணி நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். அண்ட் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா விறகு நீங்கள் இங்கே பார்க்கலாம், கீழே வந்து விறகு இருக்குது. அந்த விறகில் வந்து மாலை மரத்துக்கு வந்து தண்ணி அடிக்கிறேன்னு சொல்லி இதுலேயும் தண்ணியை ஊற்றி விட்டாங்க. நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் கட்டை வந்து நெருப்பு பிடிக்கல. அதனால் இதை எடுத்துகிட்டு போய் இப்போ வெயிலில் போடணும். பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து வேறு ஐடியா இருந்துச்சு. அதனால் அந்த ஐடியா தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ராக்கெட் எடுப்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் வாங்கி வச்சிருக்கிறேன் எங்களோட கேஸ் ஸ்டவ். அதில் தான் வந்து வைக்க போகிறோம். பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் ராக்கெட் அடுப்புக்கு மேலே வச்சுருக்கோம். என்ன இருந்தாலும் ராக்கெட் அடுப்பு ராக்கெட் அடுப்பு தான். அதில் வந்து மாற்ற மாட்டோம் நாங்கள். ஸோ கேஸை பின்னாடி ரெடி பண்ணியாச்சு, கொளுத்திடுவோம். ஓகே, இப்போ இந்த ஏரியா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸில் எக் வந்து ரெடி ஆயிரும். இது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ஓகே, முட்டை நல்லா கொதிச்சிருச்சு, கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம். ஓகே, முட்டை வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ அதனால் அழகாக அப்படியே ரொம்ப அழகாக அப்படியே எடுத்து கீழே வச்சிருவோமா. இதை உடைக்கணுமே பா, இதை உடைக்கிறது வந்து ஒரு கலை. ஆமாம்மா, என் ஃப்ரெண்டு கலை இருக்காரு காலேஜில். ஏன்னா ஃப்ரெண்டு கலை இல்லைடா, இதை உடைக்கிறது வரமாட்டேன். இப்போ தெரியுதா இவனை நான் ஏன் இப்படி அடிக்கிறேன்னு. சிஎம் வந்து குக்கிங் வீடியோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தம்பி இல்லை அதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டாங்க. நான் சூப்பராக சமைப்பேங்க. முன்னாடி பாஸ்தா பண்ணி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? பாஸ்தா கஞ்சி மாதிரி ஆக்கி கொடுத்தான். ஏங்க நல்லா இருந்தது ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. சரி, நல்லா தான் இருந்துச்சு. அதில் எப்படி எப்படி கிருத்திரமாக கேள்வி கேட்குறான் பாருங்க. சரி ஓகே, இப்போ உடச்சிடலாமா? வாண்ட வாண்ட பேச முடியுமாப்பா. நீ தான் மீம் கிரியேட்டர்ஸ்லாம் உன் சைடு வச்சிருக்க. என் சைடு ஒரு மீம் கிரியேட்டருமே இல்லை. சொல்கிறேன். முட்டை வந்து ரொம்ப சூடாக இருக்குது. இந்த சுடு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வந்து பச்சை தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் அப்போ தான் ஈஸியாக உடைக்க முடியும். ஃபைனலாக வந்து முட்டையை இப்போ உடைக்க போகிறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான டைம் லாப்ஸ் முட்டையை உடைக்கிறது செம்மையாக இருக்குது, செம்ம ஜாலியாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டிங்கான ஒரு வேலை, அதை தான் நான் பண்ண போகிறேன். நானும் அடிக்கடி வீடியோவில் வர போகிறேன்னு. நீ எதுக்கு நான் வர வீடியோவில்? நீ சொன்ன மாதிரி தான் ஆள் கூட்டு போவேன். ஆள் கூட்டு போவா? அதான் உனக்குன்னு ஒரு சேனல் இருக்குல்ல, அப்புறம் இங்கே வர ஆள் கூட்டு போகிறதுக்கு தான். ஜவனா ஒரு மூக்கி உப்பு நிறைய போட்டால அழகா வருது பாருங்க. இங்க பாருங்க பூ மாதிரி வருதுங்க. அவன் பாருங்க பிச்சை எடுக்கிறான், நான் அழகா எடுக்கிறேன். இதை யார் ஃபாஸ்ட்டாக உடைக்கிறது? சித்தப்பாவா டேடியா? யார் அவன் தான் ஃபாஸ்ட்டாக உடைக்கிறானா? மொத்த குடும்பத்தையுமே அவன் சைடு இழுத்து வச்சிருக்கான். ஏங்க என்னங்க உங்களை மாதிரி? முட்டையுமே வந்து பர்ஃபெக்டாக உடச்சாச்சு. நெக்ஸ்ட் ஆரம்பிச்சிடலாமா வேலையை? நான் தான் ஹெல்ப் பண்ண சொல்லவே இல்லையே. யார் ஹெல்ப் பண்ணுது?
இதுல இப்ப 25 முட்டை இதுல ஒன்னு குறஞ்சாலும் உன்னை பாரு என்ன பண்றேன்னு. ஸோ முட்டையை வந்து நம்ம உடைச்சாச்சு. இப்போ இந்த உடைச்ச முட்டையை வந்து நம்ம நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். வேறு லெவலில் இருக்க போது. ஸோ அதுக்கு முன்னாடி பற்ற வச்சிடலாமா? இது பற்ற வைக்கவே பயமாக இருக்குடா எனக்கு. ராக்கெட் எடுப்பை பார்த்து கூட நான் பயந்தது இல்லை இது வரைக்கும். அடிக்குதுங்க அது. பார்த்தீங்களா குப்புன் அடிக்குது பார்த்தீங்களா? பட் இருந்தாலும் பரவாயில்ல. வேற லெவல். இதுலலாம் பிரியாணி பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம். டைகர் கடாயை வந்து மேலே வச்சிடலாம். டைகர் கடாயை வந்து கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் பாருங்க, இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு பாருங்க. சூப்பராக இருக்கு. தம்பி என்ன பண்ணணும் உனக்கு ஈரலா? ம், தம்பி உனக்கு தோசையா? உனக்கு ஆப்பாயிலா? அப்படியே அப்படியே பண்ணிடலாம். பெரிய ஒரு பிளெயின் ஒரு கல் வாங்கணும்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த இந்த இடத்த நீங்கள் சொல்லுங்கள். இந்த இடத்த வந்து நம்ம ஒரு கிச்சனாக மாற்றிடலாமா? நீங்கள் எல்லாருமே ப்ரோ இந்த இடத்துல வந்து அவன்லாம் செட் பண்ணி பயங்கரமாக ஃபாரின் லெவலில் நம்ம டர்க்கிஷ் குக்கெலாம் இருப்பார்ல லெவலில் வந்து இந்த இடத்த மாற்றலான் இருக்கேன். லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்த அப்படியே எடுத்துகிட்டு இங்கே டைனிங் நம்ம மெக்டொனல்ட்ஸ்லலாம் இருக்க மாதிரி நம்ம டிரைவின் அப்படியே வந்து அப்படியே கிராப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே கீழே வந்து கமெண்ட் பண்ணும். ஏன்னா அப்பா வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க அலோவ் பண்ணால் தான் நம்ம வந்து பண்ண முடியல. ப்ரோ கிச்சனாக நீங்கள் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அலோவ் பண்ணிடுவாங்க டேடி. ஆமாம், கமெண்ட்டை பார்த்துட்டாலே இது பண்ணுவாங்க. டேடி அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், அலோவ் பண்ணிடுவாங்க. ஓகே டன். ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் ஊற்றிடலாம். இப்போ வந்து மஞ்சப்பொடி போட்டுடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள். நல்ல கலரு அப்புறம் நல்லா ஸ்பைசியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம உடச்சி வச்சுருக்க எக்கை வந்து ஆட் பண்ணிடுவோம். எவ்வாறு எப்படி குதிக்குதுன்னு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிடுவோம். ஃப்ரை பண்ணுற மெயின் ரீசனே வந்து என்னென்னா இந்த மசாலா மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் இந்த உப்பு இதோட இந்த எக்கை ஃப்ரை பண்ணும்போது அந்த எக் மேலே இருக்க லேயர் வந்து நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ரைட் எக் மாதிரி. ஆனால் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம், நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எடுத்துட வேண்டியதுதான். இதை மட்டுமே நம்ம வந்து சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்லாம். அப்படின்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு செம்மையாக இருக்கும். எக் மேலே இருக்க லேயர் வந்து நல்லா ஃப்ரை ஆகி பர்ஃபெக்டாக இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணால் ஹார்ட் ஆயிரும் ஒயிட் லேயரு. ஃபாஸ்ட்டாக எடுத்துருவோம். ஃப்ரை பண்ண எக்கு பாருங்கள் இப்படி தான் இருக்கும். செமையாக இருக்குல்ல. இது ஃப்ரை பண்ண ஆயிலேயே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். வேறு எண்ணெய் வேறு ரொம்ப காஞ்சிருச்சு. ஸ்பைசஸ் கொஞ்சம் சால்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து வெங்காயம். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். ஆல்ரெடி இந்த ஆயிலில் வந்து மஞ்சள் அப்புறம் மசாலாலாம் இருக்குது. ஒரு மாதிரி பக்கோடா ஸ்மெல் வரல. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். ஆனியன் வந்து இப்போ நமக்கு ஆனியன் பக்கோடாக்கு எப்படி பொரியும் அதே மாதிரி பொரிஞ்சிருக்கீங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் விட்டா ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான். வேற லெவல் டேஸ்டாக இருக்கு பொரிஞ்சிருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோஸ் தக்காளி ஆட் பண்ணிடலாம். இதுவும் கருத்து மஞ்சத்தூள் இப்போ ஆட் பண்ணிடலாம். வந்து பூண்டு நல்ல பெரிய பெரிய பொண்ணு பிள்ளைய ஆட் பண்ணுவேன். இப்போ வந்து நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. அப்படியே ஒரு மாதிரி மெல்ட்டிங்காக இருக்குது. இந்த ஆனியனாக இருக்கட்டும்
தக்காளியாக இருக்கட்டும் நல்ல ஒரு மேஸ்ட் ஸ்டேட்டில் சூப்பராக இருக்கு. தொக்கு நீங்கள் நார்மலாக பார்த்துருக்கீங்க. பார்த்தோன்னே எனக்கு எந்த ஏரியா ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா புதுக்கோட்டையில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட போன இடத்துல எப்படி தான் இருந்துச்சு. ஆமாம், ஜிபினுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போட்டு பெரிய இதில் போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. கொத்து பரோட்டாக்கெலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுவாங்க தெரியுமா, தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் போட்டு பண்ணுவாங்க. ஸோ அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பட் இப்போ பாருங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் கடை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கஷ்டமாக தான் இருக்குது. பட் கண்டிப்பாக வில் பி பேக். மிளகாய் அப்புறம் தனியா சேர்த்து அரைச்ச பொடி மிக்ஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பெப்பர் பொடி போட்டுடலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இது பெப்பர் ஃப்ரை, அதனால் பெப்பர் நிறைய போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணுப்பா, மிஸ்டர் ஜிபினுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவனை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இருங்க காட்டேன். தம்பி என்ன பண்ணுறீங்க? ஃப்ரை ஃப்ரை முட்டை பெப்பர் ஃப்ரை. முட்டை பெப்பர் ஃப்ரையா? வேற லெவலில் கிள்ளி வச்சிருக்கீங்க, சூப்பராக இருக்கே. சூப்பராக இருக்கா? ரைஸ் போட்டு சாப்பிட்ணும், வேற லெவலில் இருக்கும். எப்படி இது பண்ணி கொடுத்த அப்புறம் டெய்லி கேப்பை பாரு, பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்கன்னு. செமையாக இருக்கு, அருமை அருமை. நெக்ஸ்ட் வந்து பெப்பர் எக். நம்ம ஃப்ரை பண்ண பெப்பர் எக்கை ஆட் பண்ண வேண்டிய டைம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எங்க முட்டை உடஞ்சிருக்கணும்னு ஒரு பயம் இருக்குங்க. கிடையாது. ஃபைனலாக வந்து நம்மளோட டேஸ்டியான பெப்பர் எக் பெப்பர் ஃப்ரை தொக்கு வந்து ரெடி. தொக்கு வந்து டார்க்காக இருக்குது, எடுத்து டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஒரு எக்கு அப்புறம் இந்த தொக்கு மட்டுமே போதும், அப்படியே ஒயிட் ரைஸோடு வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வேறு மாதிரி இருக்கும். ஃபைனலாக வந்து எடுத்து வச்சுருவோம். ஸோ ஃபைனலாக டேஸ்டிங் டைம் வந்து பாருங்கள், தொக்கோடு அப்படியே எடுத்துக்கலாங்க. இப்படி தான் கொடுப்பாங்க முட்டை தொக்கு. ஞாபகம் இருக்கா? சாப்பிட்டது ஞாபகம் இருக்கா? சாப்பிட்டதெல்லாம் மறந்துடுவீங்களே. இல்லைங்க, ஞாபகம் இருக்குது. ஞாபகம் இருக்கா? எக் எடுத்தாச்சு. இவ்வளோ முட்டையும் வந்து கண்டிப்பாக நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். குட்டி பசங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய முட்டையே சாப்பிட்லாம். ஸோ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நான் மட்டும் இல்லை, ஜோனா. ஏ ஜோனா ஐஸ் இருக்கீங்க? வரும் உள்ள முட்டை தரலன்னா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எக்கை பாருங்க. எக் வந்து நல்லா வெளியில் ஏறினீங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரையாக இருக்கும், நல்லா பொரிஞ்சிருக்கும். அண்ட் நான் சின்னதாக ஒரு கட் பண்ணியிருக்கேன், உடச்சி காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிளெயின் எக்கை மட்டும் சாப்பிட்றேன். இது நான் பிரேக் பண்ண ரீசனே வந்து என்னென்னா, இந்த எக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப நேரம் டைம் ரொம்ப குக் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஹார்ட் ஆயிரும், அது நல்லா இருக்காது. ஸோ டேஸ்ட் பண்ணி வாவ், ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக் பாருங்க ஈவினிங்க்கு. நீங்கள் லாக்டவுன் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் நாங்கள் ஸ்நாக்கு மட்டும் ஏதாச்சும் வாங்க டைம் கொடுத்தீங்கன்னா ஸ்நாக் வாங்கி சாப்பிட்டு வீட்லேயே உட்காந்துப்போம். எக் போண்டா பண்ணிக்கிறதா? கரெக்ட், எக் போண்டா பண்ணிடலாமா? சூப்பரா எக் போண்டா ஒண்ணு பண்ணலாம். பிளெயின் எக், ஃப்ரைட் எக், பெப்பர் எக் சாப்பிட்டேன். அண்ட் பெப்பர் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்ம இம்யூன் சிஸ்டமுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அதை விட முக்கியமா இப்ப அந்த நான் சொன்ன இந்த தொக்கை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணோம். இந்த தொக்கை வந்து இப்படியே டேஸ்ட் தனியா டேஸ்ட் பண்றதை விட நான் சொல்லித்தரேன் எப்படி பண்ணணும்னு. எக் இருக்குல்ல, இந்த எக்குக்கு மேலே இப்படி வச்சிடணும். ஓகே, இப்படி வச்சிடணும். நல்லா ஸ்டஃப் பண்ணணும், சும்மா கொஞ்சம் கிடையாது, நிறைய வைக்கணும். பாருங்க எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கா? இப்படி எடுத்து அடி பொலி வேற லெவலில் இருக்கு, செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பெப்பர் எக். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிபின் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சாப்பிட்டு காட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் நீங்கள் ஃபுட் ரிவ்யூ வந்து மிஸ்டர் ஜிபின் சிஎம் பண்ணணும்னு கேட்டிருந்தேன், நல்லா அவர் பண்ண போகிறாரு. வாங்க வாங்க தம்பி, வாங்க வாங்க, நீ வாங்க வாங்க. எப்பவுமே கத்தி எடுத்துட்டு வரணும், கத்தி எடுத்துட்டு வரணுமா? காய்கறி வெட்ட தான்ப்பா கத்தி வேணும். இல்லை இது சாப்பிட்றதுக்கு கத்தி வேணும். ஓகே, என்ன பண்ண போறீங்க? வரீங்க, நீங்கள் வெட்டியிருக்கீங்களா? ஆமாம், வெட்டின இடத்துல கொஞ்சம் ஹெவியாக டீப்பாக போடணும். டீப்பாக? ஓகே, ஃபுல்லாக போடக்கூடாது. அதுக்கப்புறம் இதை வைக்கணும், அப்புறம் பூண்டு எடுத்து இப்படி ஸ்டஃப் பண்ணீங்க பாருங்க, பார்க்க எப்படி இருக்கு, எப்படி இருக்கு. அதோ எக், அதுல ஃப்ரைட் ஆனியன், இதுவும் ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான், பட் கொஞ்சம் அப்படியே ஜூசியா இருக்குமா டேஸ்ட். ஓகே பாருப்பா, சிம்பிளா நான் பெப்பர் எக் பண்ணா தம்பி அதோ எக் பண்ணிட்டான்ப்பா. ஹாய் ஜோனா, எங்க வந்திருக்க? எக் சாப்பிட வந்திருக்கீங்களா? ஜோனா மேடம் இங்க வந்திருக்காங்க, சாப்பிடுறீங்களா? நல்லா இருக்கா? நான் என்ன கொடுத்தாலும் நீ நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவியா?
ஆமாம், நீ என்ன சொன்னாலுமே நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னு நிறைய பேர் சொன்னாங்க. நல்லா இருக்குன்னு தானே சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ வந்து நான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணல இதை நம்ம பண்ணோம் அப்படின்னு. பட் நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க பெப்பர் எக் ஃப்ரை, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கட் பண்ணி போட சொல்லியிருந்தீங்க. சீரியஸாக சொல்கிறேன், எக்கில் நான் சின்ன கட் பண்ணியிருந்தேன், அந்த கட்குள்ளெல்லாம் வந்து நல்லா அந்த மசாலா அது உள்ளே போயிருந்தது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா எக்கு வந்து ஃப்ரை பண்ணி எக்கு மட்டும் இல்லை, எது ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பட் ஆயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், எக்கு ஃபேட் எல்லாமே சாப்பிட்லாம். பட் அட் த சேம் டைம் நம்ம கொஞ்சம் அப்படியே லைட்டாக வாக்கிங்லாம் போனோம்னீங்கன்னா குட்டி இடம் இருந்தால் கூட போதும், சின்ன ஒரு எட்டு போட்டுலாம் நம்ம ஓடலாம், தெரியுமா எல்லாம் நிறைய இருக்குது. லைட்டாக ஒரு சின்ன ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் மாதிரி நம்ம பண்ணோன்னா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், கவலை இல்லாமல் சாப்பிட்லாம். ஸோ அதான் வந்து ஒரு ஹாப்பி நோட்டாக தான் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர்ஸ் இன் எ நியூ வீடியோ. பை 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 பை.